Hello motorcycle lovers. In this video, we will see TVS Apache RR200 அப்படிங்கற fully fed motorcycle கூடிய சீக்கிரம் இந்தியால லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா RR 310 ஓட ஒரு entry level motorcycle தான் இந்த பைக் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா same RR 310 ஓட டிசைன் இருக்கும் and அதுல யூஸ் பண்ணிக்கக்கூடிய டெக்னாலஜி அதோட engine and மத்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா BMW collaborationல இருக்குமா அப்படிங்கறது ஒரு பெரிய டவுட் தான். ஏனா இப்போ RR 310 பொறுத்த வரைக்கும் அதோட சர்வீஸ் காஸ்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் இது எல்லாமே ரொம்பவே ஹையா இருக்கு and அதோட பிரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா RR 310 அப்படிங்கற பைக்கோட ஒரு பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு அஃபோர்டபிள் பிரைஸா இருந்துச்சுன்னா இன்னைக்குமே வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்குவாங்க. ஆனா ஒரு ஃபுல் பேக்கேஜ் பைக்குங்க என்ன கேட்டீங்கன்னா RR 310 பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் பேக்டு டிசைன் பவர் பேக்டு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது அப்கமிங் RR 200 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் TVS மோட்டார்சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 இல்லாட்டி ஒரு 1,60,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 199.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 28 HP 26 Nm ஆஃப் டார்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 30 km/L அண்ட் டாப் ஸ்பீட் 140+ போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கில் வந்து ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் அந்த ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் 200cc இருந்துச்சுன்னா நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஆர்டிஆர்ல பாத்தீங்கன்னா 200, 160, 180 அப்படின்னு நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா ஆர்ஆர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பைக் தான் BMW கொலாபரேஷன்ல 310 அப்படிங்கிற ஒரே ஒரு ஹையர் லெவல் செக்மெண்ட் பைக் தான் இருக்கு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரைடிங் மோட்ஸ் கொண்டு வந்த ஒரு நல்ல பைக் பிராண்டா டிவிஎஸ் இருக்கு. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் சரி அந்த பைக்கோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி எல்லாமே தாறுமாறாக இருக்குங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது 300 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்லையும் 240 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் ரியர்லையும் கொடுக்க போகிறாங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸோட தான் வரப்போகுது. ஏன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிராண்டுமே வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டிவிஎஸும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த பைக்கோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/70 டயரும் ரியர்ல 150/60 டயரும் கொடுக்க போறாங்க. 17-inch அலாய் வீல் அண்ட் ரேடியல் டயரோட தாங்க வரப்போகுது. உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மிச்சலின் ரோட் ஃபைட் டயர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அப்கமிங்ல மேபி சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் RR 310ஓட உங்களுக்கு ஒரே மாதிரியான கிளஸ்டர் தான் கொடுக்க போறாங்க. ஸோ அதுலவும் இதுலயும் பாத்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் கொடுக்க போறாங்க. அர்பன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய ரைடிங் மோட்ஸ் கொடுக்க போறாங்க. சிமிலர் பைக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது பாத்தீங்கன்னா Yamahaோட R15 அண்ட் CBR 150R அண்ட் தென் பாத்தீங்கன்னா RS 200 அப்படின்னு நிறைய பைக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல USD கொடுக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் லெஸ் தான். டெலஸ்கோபி கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளா கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் ஏதாவது குறைச்சா மட்டும்தான் உண்டு. அண்ட் ரியர் அப்படின்னு பார்க்கும்போது மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போறாங்க. ரொம்பவே நல்ல சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்க போறாங்க. பட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைன் வைஸும் சரி ஸ்பெக்ஸ் வைஸும் சரி RR 310க்கு ஈக்குவலாக தான் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பைக் பிராண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த பைக் பிராண்டோட கொலாபரேஷன் இல்லாமல் இந்த RR 200 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 1.5 லட்ச ரூபாய்க்கும் உள்ளே தான் வரும். ஆனால் BMW கொலாபரேஷனில் வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 200 அதாவது 2 lakh rupees வந்துட்டு ஆன் ரோட் ப்ரைஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் 200cc டிவிஎஸ் வந்து அப்பாச்சி ஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு மாடலில் உங்களுக்கு 200cc பைக் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டார் சைக்கிள் டிவிஎஸ் பிராண்ட் கிட்டேருந்து நமக்கு வரப்போகுது. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க. 2022 நல்ல நல்ல பைக்ஸ் எல்லாம் டிவிஎஸ் லான்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய பைக்ல என்ன பைக் பிடிக்கும் அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.